மகாகவி பாரதி பாமாலை என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கும் நிகழ்ச்சி வருகின்ற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து பாரதியார் உலக பொதுமன்ற தலைவர் மரியா சுசே அவர்கள் கூறும்போது, இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர்கள் கவிஞர்கள் பாமணி, பாப்பாக்குடி ரா செல்வமணி, முத்துசாமி, சக்தி வேலாயுதம், மூவேரா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மரியா சுசே தலைவர், பாரதியார் உலக பொதுச் சேவை நிதியம், திருநெல்வேலி. பாரதியார் 100வது நினைவு நாளை ஒட்டி பாரதியாருக்கு பாமாலை என்ற கவியரங்கம் இங்கே திருநெல்வேலி டிட்டி ஃப்ளவர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளாகத்தில் நடைபெறுகின்றது. 19ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஏறக்குறைய 100 கவிஞர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்து கவிதைகளை வாசிக்க இருக்கின்றார்கள். அதில் சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து புத்தகமாக வெளியிடப்படுகின்றது. ஆகையால் இது 4 கட்டங்களாக அன்று நடைபெறுகின்றது. 4 கட்டங்களாக நடைபெற்று ஏறக்குறைய 3 மணி அளவில் கவிதைகள் வாசிப்பு நிறைவு பெறும். அதன் பிறகு 5 மணி அளவில் மாவட்ட நீதிபதி திருமதி சமீனா, மாவட்ட நீதிபதி திருநெல்வேலி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியில் கவிஞர்களுக்கு கேடயமும் விருதும் வழங்கப்பட இருக்கின்றது. சிறந்த கவிதைகளை எடுத்து புத்தகமாக வெளியிட இருக்கின்றோம். வரும்பொழுது நீங்கள் கொரோனா காலம் என்ற காரணத்தினால் முகக்கவசம் அணிந்து வாருங்கள். உங்களுடைய கவிதைக்கு பின்புறம் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர், பெயர், முகவரி போன்றவற்றை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் வரும்பொழுது 9 மணி அளவில் இங்கே வருகை தந்து உங்களுடைய பெயரை இங்கே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பொழுது இந்த செல்ஃபோன் நம்பர், உங்களுடைய முகவரியை அதில் எழுதுங்கள். இந்த கவிதைகள் மிகச்சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுப்பதால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய கவிதைகளை நல்ல ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு வரவும், வாசித்து முடிந்த பிறகு அந்த கவிதைகளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் இது தமிழகம் முழுவதும் இருந்து கவிஞர்கள் வருகை தருவதால் மிகச்சிறந்த கவிதைகள் அடங்கிய ஒரு புத்தகமாக வெளிவர இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் மதிய சாப்பாடு இங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இடையில் வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும். இங்கே தண்ணி வசதி போதிய அளவு இருக்கின்றது. மற்ற அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றது. ஆகையால் நீங்கள் இதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. நீங்கள் வந்து இலவசமாக அனைத்தும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிறந்த கவிதைகளை கொடுங்கள். சிறந்த கவிதைகளை சிறப்பாக வாசியுங்கள். பாரதிக்கு இந்த கவிதைகள் வழியாக புகழ் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பாரதியார் பொது சேவை நிதியத்தினுடைய நோக்கம். ஆகையால் இந்த ஒரு சிறந்த பாரதியின் கவிதைகளை கொண்ட ஒரு புத்தகமாக, பாரதிக்கு நாம் மாலை சூட்டும் விதமாக இக்கவிதைகள் அமைய வேண்டும், இந்த புத்தகம் அமைய வேண்டும். இவை உலகமெங்கும் தமிழருடைய கையில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆகையால் இந்த தருணத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி இதை பயன்படுத்த வேண்டும். இந்த குழுவில் இடம்பெற்றவர்கள் இந்த மாதிரி கவிதை போட்டிகளை நடத்தி கொடுக்கக்கூடியவர்கள் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்கள், உங்களுக்கு எதனால் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள், பாமணி அவர்கள், கவிஞர் முத்துசாமி அவர்கள், சக்தி வேலாயுதம் அவர்கள், மூவேரா அவர்கள். இந்த குழுவானது மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடுகளை இங்கே பண்ணியிருக்கின்றது. உங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் இங்கே செய்து கொடுப்பதற்கு இந்த குழு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்று முழுவதும் உங்களுடன் இருந்து இந்த சிறந்த கவிதைகளை வெளிக்கொணர்வதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களிடம் ஏற்கனவே நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சிறந்த கவிதைகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்னும் நாளை வரை நீங்கள் அனுப்பலாம்.
சிறந்த கவிதைகளை அனுப்புங்கள். அனுப்பது விட நீங்கள் இங்கே வந்து கவிதைகளை வாசிப்பது மிக மிக முக்கியம். நீங்கள் இங்கே வருகை தருவது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகையால் நீங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் தவறாமல் வருகை தந்து உங்களுடைய சிறந்த கவிதைகளை வாசித்து சிறந்த புத்தகமாக வெளிவர நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறும், நீங்கள் சிறந்த அந்த விருதை பெற்று செல்லுமாறும், அந்த விருது உங்களுடைய வீட்டை அலங்கரிக்க வேண்டும் என்றும், அதுதான் நாம் பாரதிக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை என்றும் நாம் இத்தருணத்திலே கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.